கொஞ்சம் யோசிங்கப்பா. மர்தேகா மர்தேகா மர்தேகா. நாடு சுதந்திரம் அடைஞ்சு 64 வருஷம் ஆச்சு. இன்னும் நமக்கு இன்னும் விடியல. எப்போதான் விடிய போதோ? இவன் பையன் வேற வரான்னா என்னன்னு ஆளக்கணும். எங்க போறான்னு தெரியல. சரி பாத்துக்கிட்டு இருப்போம். பரவாயில்ல நம்ம லைக் போட்டு விடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி நீ அடுத்து என்ன செய்ய போற? இப்போ நான் படிக்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. ஏன், என்ன காரணம் படிக்க வேணான்னு முடிவு பண்ணுறதுக்கு? எப்படியும் கேட்ட காசு கொடுக்க போகிறதில்ல. அது நீ சொல்கிறது சரிதான். 11A 12A 13A எடுத்தவனுக்கெல்லாம் விருப்பப்பட்ட துறையை கொடுக்கறதில்ல. ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட துறையை கொடுக்காம வேறவங்களுக்கு ஆசைப்பட்ட துறையை கொடுத்து இது பண்ணுறாங்க. டாக்டர் படிக்கணும்னு கேட்டால் ஃபார்மசி கொடுக்குறான், ஃபார்மசி கேட்டால் இன்ஜினியரிங் கொடுக்குறான், இன்ஜினியரிங் கேட்டால் வெட்டினரி கொடுக்குறான். அதனால மாணவர்கள் விருப்பப்பட்ட துறையை கொடுக்காம அவங்களுக்கு பிடிக்காத துறையை கொடுக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? சரி நீ படிக்கலன்ற, இதுக்கு பிறகு என்ன பண்ண போற? நான் பேசாம அப்படியே வேலை செஞ்சு அப்படியே காசு ஏற்றி செட்டில் ஏது காசு ஏற்றி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ண போறியா? வாழ்க்கைன்னா பொறுப்பு வேணும். பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில ஒரு பொறுப்பு வந்த பிறகுதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எல்லாம் போக முடியும். அதுவா முக்கியம்? முத கல்வி முக்கியம். கல்வியை பாரு, அப்புறம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வழியை பாரு. ஏன்னா இந்த நாட்டில் வந்து கல்வி தான் ரொம்ப முக்கியம். வேற எதை வேணாலும் பறிக்கலாம், யாரு வேணாலும் பறிக்கலாம், பொருளாதாரத்தை கூட பறிக்கலாம், ஆனா கல்வியை யாராலும் பறிக்க முடியாது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உன்னோட எதிர்காலத்தை மனசுல வச்சு நடந்துக்க, அதுதான் நான் சொல்லுவேன். சரிப்பா, இது அசுரன் பட டயலாக் தானே அது? ஓ, இதையும் காப்பி அடிச்சிட்டானுங்களா? சரி சரி, நல்லது நல்லது சொன்னா சரிதான், ஒண்ணும் தப்பு இல்ல. சுதந்திர தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான்ப்பா கொஞ்சம் யோசிங்கப்பா. நம் நாடு சுதந்திரம் அடைந்து 64 ஆண்டுகள். வானம் Your Digital Content Channel.